அசோசியேட்டிவ் திங்கிங்க மாதிரி போச்சு. புரியுதுங்களா? இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த செடி கிட்டதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் அந்த மக்கு வாங்க போனப்போ அங்க வந்து ஏதோ ஒரு பிக் பாக்கெட் நடந்து நாலு பேர் அடிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. புரியுதா? அந்த இடத்துல ஒரு கலைபுரம் நடந்ததே ஞாபகம் வருது. அந்த மக்கை இப்பதான் எடுக்கிறேன், என்னுடைய பழக்கடையில இருந்தது, அதை எடுத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இவ்வளவுலாம் தூண்டும்னு எனக்கு தெரியாது. என் பாவத்தை வந்து இப்படி சிதறடிக்கும் தெரியாது. என்னுடைய கவனத்தை இப்படி சிதற வைக்கும் தெரியாது. இதெல்லாம் என்ன எடுத்து கவன சிதறல் வந்து இன்அட்டென்ஷன். புரியுதுங்களா? இன்அட்டென்ஷன் இது. கவனம்னா அட்டென்ஷன், இது வந்து இன்அட்டென்டிவ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு வந்து, நீங்க வந்து ஒண்ணு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்றீங்க, கவனம் கவனத்துல நீ வேலையில ஈடுபடுங்க. ஆனா கூட அந்த வேலையிலிருந்து கூட பின்னாடி வந்து ஒட்டுமொத்தமா அந்த வேலையில கவனிப்பவனா செய்பவனா இருப்பவன ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிங்க. நான் சொல்றது என்னன்னா, கவனமா கூட, அதாவது கவனம் தான் வேலையா வர முடியும், கவனத்தை ராவா பார்க்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க இங்க வந்த உடனே நீங்க ஏன் வரீங்க இந்த ரூமை? ஹால்ல வந்து நீங்க புழங்கறதுக்கு வரீங்க. புழங்கறதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன தேவை? இருட்டு விலகணும், கரெக்டா? அப்பதான் நீங்க புழங்குவீங்க. ஃபர்ஸ்ட் வந்தவுடனே சுவிட்சை தேடிக்கிட்டு தானே கை போவோம். ஏன்னா இருட்டுக்கு, இருட்டுல நீங்களே இல்லை, உங்களுக்கு ஒண்ணுமே தெளிவில்லை. அத போல வந்து ஒரு வேலை பாவம் அங்க வரணும்னா கூட கவனம் வந்து அங்க வந்து உட்காரணும். இந்த கவன சக்தி தான் வந்து இறைவனோட சக்தி. ஆக்சுவலா அவேர்னஸ் இது. புரியுதுங்களா? இது வந்து வெறும் விழிப்பு வெற்று கவனம். இது ஆக்சுவலா வெற்று கவனமா இருக்குது, குறிப்பிட்ட வேலை கவனமா நான் பாவம் மூலமா இறங்குது. புரியுதுங்களா? நான் பாவத்துல அதெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு, நிறைய கவனங்கள் டிராப் ஆகி விஷயம் மேலிட்ட வாசனைகளா அங்க இருக்கு, விஷய வாசனைகளா நான் பாவமா இருக்கு. அதுக்குதான் நம்ம பழகிருக்கோம். புரியுதுங்களா? அன்னைக்கு ஈவினிங் வந்து இவர் வந்து இந்த தோட்ட வேலையை பண்ணணும்னு நினைச்சு அதுலதான் கவனம் பூரா இறங்கி பண்ணும்போது எக்ஸ்பெரிமெண்ட்டும் நல்லா பண்ணிருக்காரு. பண்ணும்போது அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு அளவு வரைக்கும் டோட்டலா கவனமும் கவனமாவே இருக்காரு. ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும்னா, ஒரு வேலையில முழுகிட்டோம்னா ஆளே இல்லாம போயிடும். அதாவது இந்த தோட்ட வேலை இல்லாம போயிடும். இதுல மூணு என்ன நடக்கும், இதுல வந்து நடக்கிற வந்து மூணு என்னன்னா, கவனிப்பவன், கரெக்டுங்களா, கவனித்தல் அந்த வேலை செய்தல், கரெக்டா, வேலை மயமாக இருப்பது வேலை. ஆக்சுவலா வேலை தானே நம்மளுடைய முடிவு. சோ கவனித்தல் மூலமாக அந்த வேலைன்றதுல மெர்ஜாய் இருக்கு கவனிப்பவன். இது மூணு ஒரு புள்ளியில இருக்கு இந்த கவனத்துல, கவனமா. புரியுதுங்களா? கவனமா இருக்கும் பொழுது அப்பதான் வந்து அந்த ரசவாதம் நடக்கிறது. அந்த ரசவாதத்துக்கு தான் இங்க வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சும்மா இருவ வந்து காத்தால பண்ண சொல்றது கூட, அந்த சும்மா இருவ பண்ண சொல்றது கூட அதனாலதான். சும்மா இரு சொல்லற அந்த இத நம்ம நானற்ற தியானத்தை பண்ண சொல்றது கூட அதுக்குத்தான். We'll be right back.